மரியாதைக்குரிய ராஜாமணி சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி அவர் கூட வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு முருகையா அவர்கள், அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அழகாக சுத்தமாக ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. தமிழில் பேசினாங்க டைரக்டர் விமல் பெருமாள் அவர்கள், அது சொன்னாங்க அப்பா நம்மால் அவங்க சைனா அப்படின்னு. நம்மால் வாசனை தான் நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் தமிழ் விஷனுடைய ஆறுமுகம் அவங்களுடைய ட்ரீம் கேர்ள் சங்கீதா அவர்களுக்கு, ஏன்னா பக்கத்தில் உட்கார்ந்துலேருந்து அவர் அப்படியே லயிச்சு போயிட்டார் அவங்களுக்கு, அதனால் மற்றவங்களை விட அவங்கள பற்றியே அதிகமாக பேசினார் அவர். ஸோ நான் கூட நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, எனக்கு மைண்டுக்கே வரமாட்டேங்குது, காம்பினேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு பூரா சின்ன பசங்களுடைய அந்த த்ரீ ஜீனியஸ்னு பசங்களோடையே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு காம்பினேஷன் இல்லை, அதனால் நான் மறந்துட்டேன். கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க நான் நடிச்சிருக்கிறேன் த்ரீ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் பரிதாபத்துக்குரிய டென்னிஸ் குமார் அவர்களுக்கு, ஏன் பரிதாபம்னு சொல்லி சொன்னோம்னா டைரக்ஷன் வந்து வீட்டுக்காரி, அங்கே சாங்கில் பார்த்தேன் நான் இவர் அப்படின்ட்டு போனார். அந்த பொண்ணு பக்கத்தில் போகும்போது ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க போது போதும் அப்படின்னு, அப்புறம் அவர் நின்றுட்டார். அந்த அம்மா உம்மட்டு வந்தாங்க, பார்த்தா நோ அப்படிங்கிற மாதிரி, திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணிக்கார். முக்கியமான சீனில் டைரக்ஷன் வந்து இப்படி அதான் சவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு நினச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, மீதி எல்லோரும் வந்து நம்ம ஆளுங்க, அவங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லியிருக்கேன். நம்ம ஆளுங்கன்னா மரியாதைக்குரிய சீனியர் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் உட்பட இன்னும் ஸ்டேஜில் உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும், மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கவங்க பத்திரிகைக்காரங்க, ஊடக நண்பர்கள், டிவி நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம். வர்றதுக்கு முன்னால் இன்விடேஷனில் சும்மா ஒரு பார்வை பார்த்து வைப்பாங்க, போய் எதாவது பேசுறதுக்கு சௌகரியமாக இருக்குது யார் என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் ராஜாமணி சார்னு டாக்டர், டைரக்டர்னு டாக்டர். எனக்கு உடனே இந்த டாக்டர் ஜோக் ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா இப்போ தான் பாக்கியாக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட எழுதுனேன். ரெண்டு ஜோக்குமே எனக்கு எப்போ நினச்சாலும் காமெடியாக இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா ஒரு டாக்டர், அவருக்கு கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, நைட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8, 9 மணி, 10 மணி இப்போ ஒன்றும் வேலை இருக்காது, இனிமேல் ஒன்றும் இல்லை, டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட நேரம் பார்த்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு, கால் முட்டி எங்கேயோ முட்டிடுச்சு, வீங்கிருச்சு, உடனே வாங்கன்ட்டு. அவருக்கு சாப்பிட்டா பிடிக்காது, இவர் சாப்பிட்டார். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த டாக்டருக்கு உடனடியாக வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு யோசனை பண்ணார், ஃபோன் பண்ணி இப்போ நான் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15-20 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என்னென்னா இந்த பிராண்டி டீச்சர்ஸ் பிராண்டின்னு ஒரு இருக்கு, அந்த பிராண்டி வாங்கி அந்த முட்டியில் கொஞ்சம் நல்லா அப்படி தேய்ச்சி விடுங்க அப்படின்னாரு. என்னென்னா இவர் பிராண்டி டீச்சர்ஸ் பிராண்டி சாப்பிட்ருக்காரு. ஸோ அங்கே போகும்போது அந்த ஏசி ரூமுக்குள்ளே அந்த காலில் நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஸ்மெல்லோட இந்த ஸ்மெல்லு செட் ஆயிரும் இல்லையா, அதனால் கிளவராக வந்து அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்னொரு டாக்டர், ஒரு குழந்தை, அது வந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்த்திட்டு இருந்தது, அந்த நாய்க்குட்டி இறந்து போச்சு திடீர்னு ஏதோ ஒரு இதில், எல்லோரும் சேர்ந்து சமாதானப்படுத்தி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அந்த குழந்தை வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றும் முடியலன்னு ஒன்று, கடைசியில் ஒரு பெரிய பேர் வாங்கின ஒரு டாக்டர் இருக்கார் சைக்காட்டிஸ்ட்டு, அவர்கிட்ட கூப்பிட்டு போனோம்னா அந்த குழந்தை வந்து அழுகைய அவர் நிறுத்திடுவார். ஏன்னா சைக்காட்டிஸ்ட்டுக்கும் போது ஒரு வித்தியாசமான முறையில் ஏதாவது பேசி கேசி பண்ணுவார். அப்புறம் போய் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட அவர் முதல்ல எல்லோரும் மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு, இல்லைம்மா அழாத எல்லோரும் சகஜம்தான் இது, நாய்க்குட்டி போயிடுச்சுங்கிறதுக்காக இது பண்ணுறதா அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்காரு. அந்த குழந்தை நிறுத்துகிற மாதிரியே இல்லை. கடைசியில் சொன்னார், இந்தா போன மாதம் எங்கள் தாத்தா செத்து போயிட்டார், நான் இன்னும் இப்போ அழுதுட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு, யோ நீ உங்கள் தாத்தாவை குட்டியிலேருந்து வளர்த்துனியா அப்படின்னது. இவருக்கு என்ன பேசுன்னு தெரியல, சைக்காட்டிஸ்ட் என்ன குழந்தை இப்படி பேசுன்னு அவர் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி சில நேரம் குழந்தைகிட்ட போய் அப்படி அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னே சொல்ல முடியாது, அந்த அளவு இருக்கும். இந்த ஆஸ்ட்ரோ
அப்படிங்கிறது வந்து இந்த டிவி இந்த தொலைக்காட்சி வந்து எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது வந்து என் கூட இப்போ வர்றதுக்கு முன்னால் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். 1996 ஆரம்பித்தாங்க, அப்போ கொலாபரேஷன் வேற ஒருத்தர் கூட ஆரம்பித்து அப்புறம் 2005 இவங்க தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா தியேட்டிக்கல் ரைட்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த லைனில் வந்து அவர் சொன்னார் மைந்தன் ஒரு படமும் ஜேர்னின்னு ஒரு படம் அதிலிருந்து தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க ஃபேமஸ் ஆகி இது பண்ணாங்க. இது வரைக்கும் ஒரு 75 இது சைனீஸ் மலேசியா இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் அவ்வளோ டைட்டில் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 120 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டு சார் அவங்க ரொம்ப ஃபேமஸு ரொம்ப இது அப்படின்ட்டு அவ்வளோ இது அதை ஃப்யூச்சருக்கு யூஸாக இருக்கு அதான் தெரிஞ்சவங்க இருந்தால் பிடிச்சி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். இல்லை எதுக்கு சொல்ல வர்றேன்னா அவ்வளவு ஃபெமிலியராக அவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு பிரமாதமாக இருக்கிற அவங்க வந்து நம்ம ஜனனி பாலுக்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்க நினச்சா அவங்களே எதா பண்ண முடியும், பெரிய ஆளுகளை பிடிச்சி இது ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஜனனி பாலு அவ்வளோ நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்திருக்காரு, அதுதான் நமக்கு வந்து அவர் ஈரோடு நானும் ஈரோட்டில் தான் பிறந்தேன். அவர் இப்போல்ல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே அவரை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட மலேசியாலாம் போகும்போது அவர் அப்போவே படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் என்னை இங்கிருந்து லங்காவை கூப்பிட்டு போனார். அங்கே கூப்பிட்டு போய் அங்கே ரியல் லைஃப் என்ன நடந்தது ஒரு இன்சிடென்ட் நடந்து அதை வச்சு அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு போய் அதெல்லாம் காமிச்சு சார் இது படமாக பண்ணால் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கேட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் பார்த்து வந்துட்டு சரிங்க யோசனை பண்ணி பண்ணுவோம் அப்படின்னேன். ஆனால் அதற்குள்ள அவருக்கு வந்து இவ்வளோ சிறப்பு சீக்கிரமாக வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் அவர் வந்து அந்த நம்பிக்கையும் அந்த நாணயம் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வெளிநாடுகளிலெல்லாம் போய் இப்படியெல்லாம் ஒரு பேர் சம்பாதிக்க முடியுது அப்படிங்கும்போது ஸோ ஜனனி பாலுவன் நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்குது. அவர் 2-3 நாளைக்கு முன்னால் தான் வந்து சொன்னார், வந்து சொன்னோடனே சரி கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து 8 மணிக்கெல்லாம் இப்போ கிளம்பிடுவோன்னு நினச்சிட்டு வந்தேன். நெல்லூர் போகிறதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அங்கே போகணும் ஆந்திராக்கு. அப்புறம் வந்து முடிஞ்சு போகும் சீக்கிரம்னு சொல்லி பார்த்தா முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. படத்தில் எல்லாமே அந்த பாட்டு அந்த டைரக்டர் போட்டிருந்த வெளியே கலங்காதேன்னு ஒரு பாட்டு அது மெலடி ரொம்ப நல்லா இருந்தது, டூயிட்டும் நல்லா இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க அந்த ஊராக என்னென்னு தெரியல, நம்ம ஊரா இங்கே இருக்கிறவங்களா, சரி சரி. பாட்டு வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியல, இனிமேல் படம் பார்த்து தான் இது பண்ணிக்கணும். ஆனால் ஹீரோ எனக்கு வராது ஒன்று நல்லா பண்ணியிருந்தார், டான்ஸு நல்லா பண்ணியிருந்தார். ஸ்டண்ட் மாஸ் சிவா பாருங்கள் கரெக்டாக வந்து அவர் வந்து எல்லோரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அவர் அவருடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஒழிச்சது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஷாட் ஒன்று சொன்னார் காருக்குள்ளே, நான் கூட அதை ரசித்து பார்த்தேன். என்ன ஏதோ டெக்னிக்காக ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். 2வது தடவை ட்ரெய்லர் போட்டப்போ அதை உத்து பார்த்து அதுக்குள்ளே பிடிங்கிறதுக்குள்ளே ஃப்ளாஷ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அந்த கண்ணாடி உடைக்கிறது அந்த பீஸ் எல்லாம் தெரிக்கிறது உண்மையிலேயே அந்த பொண்ணு நிஜமாகவே பயந்த மாதிரி உள்ளே உட்காந்துருக்கிற பொண்ணு அந்த அளவுக்கு அந்த அந்த ஷாட்டு பண்ணுது. அப்புறம் ரெண்டு பேர் மண்டையில் அடிப்பாங்க, அதுவும் டம்முன்னு சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்கும்போது அதுவும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து அப்போல்லாம் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது ரொம்ப ரசித்து பார்ப்போம். அதில் வந்து தெய்வத்தாயா ஒரு படத்தில் வந்து கிளாஸ் மேலே எம்ஜிஆர் வந்து ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று அவர் இப்படி குட்டியாக இருப்பார், சரோஜி தேவியாரோ அவங்க வந்து அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி இதில் ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அது எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது வந்து நல்லா அது ஒரு வித்தியாசமான ஒரு இது அனுபவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டெக்னிக் நிறையா விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும், படம் பார்க்கணும் அப்படிங்கிற போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் இந்த படம் முதல்ல வந்து என்ன பசங்க விளையாட்டு பசங்க, அப்புறம் வெட்டி பசங்க, அப்புறம் இப்போ வெடிகுண்டு பசங்க, அடுத்து வாலு பசங்க இப்போ. ஸோ அது கூட அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஆஸ்ட்ரோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தமிழில் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுக்கணும் இப்போ எங்கிட்டயே சொல்லிட்டு இருந்தார். அடுத்தது வந்து
இதை பாலு வந்து சிறப்பாக செய்வார், அதனால் அடுத்ததும் ஜனனி பாலுக்கு வந்து ஒரு படம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்ட்ரோ மூலமாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. ஸோ பாலு அவர்கள் வந்து ஒரு பொறுப்பான ஒரு வேலையை எடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. இன்னும் இங்கே இருக்கிற படங்களுக்கே தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது நம்ம இவரெல்லாம் பேசும்போது, சுபாஷ் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், டைட்டில் வைக்கிறதுலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் என்னென்னா, இந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா அதை உடனே அந்த டைட்டில் என்னென்ன படம் புதுசாக டைட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கிற ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டால் தான் புதுசாக ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறவங்க நம்மளே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆஹா இந்த டைட்டில் இருக்குது போலக்கு அப்படின்னு. நீங்கள் ஏதாவது யோசிச்சு போனால் கூட சரி வேண்டாம் அந்த டைட்டில் நான் பார்த்தேன்னு யாராவது சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைங்கும் போது சில பேர் என்னென்னா சில தப்புகள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்ல டைட்டில்னு போய் சொல்லும்போது இது ஏற்கனவே இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்கும் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவசரமான நிலையில் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இல்லை சார் இது ஏற்கனவே பண்ணியாச்சு சார் அப்படின்னா அப்புறம் அதுக்கு சொன்னார் ரேட்டு பேசுகிறாங்கன்ட்டு. இதெல்லாம் உண்மையிலேயே எதில் ரேட்டு பேசுறது என்னங்கிற மாதிரி சில தப்புகள்லாம் நடக்குது. அதெல்லாம் இந்த மாதிரமே மீட்டிங்கில் தானே சொல்ல முடியும். அதனால் கரெக்டாக ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால சுபாஷ் அவர்கள் வந்து அது கரெக்டாக சொல்லிட்டார். அதே மாதிரி வந்து 25 லட்சம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு உண்மையிலேயே பரவாயில்லையே அப்படின்னு. ஏன்னா ஒரு வெப்சீரிஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து 15 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அவர் வந்து 25 லட்சம் கொடுக்குறாங்கன்னு இவருக்கே பண்ணலாம் போலுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தமிழ் விஷனுக்கே பண்ணலாம் போலுக்கு, ஏன்னா அதுக்கே 15 லட்சம் 20 லட்சம் இவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்னா இவர்கிட்ட படம் கொடுத்தோம்னா 25 லட்சம்னு சொல்லிட்டு இப்போ கேரண்டியாக சொல்லி அது இந்த படத்துக்கு வேறு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதை வேறு எல்லாத்தையும் சாட்சி பண்ணிட்டாரு, ஜனனி பாலை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிறப்பான படம் அது. மலேசியாங்கிறது அல்ல, மலேசியாவில் இருக்கவங்க நாசர் கூட சொல்லிட்டு போனார், ஏன் உங்கள் கலர் தெரிகிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த கலர் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது ஓடக்கூடிய அளவுக்கு தமிழ் படமாக தான், ஏன்னா இந்த ஆர்ஜின் தானே இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால் அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கலைப்படம் மாதிரி ஏதாவது எடுத்து வம்பலில் போய் மாட்டிக்க வேண்டாம். அதனால் வந்து படங்கள் ஜனங்களுக்கு எப்பவுமே பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கில் நீ வந்து அஸ்வந்த் கூட சொல்லுவேன், நீ மெசேஜ் சொல்லவே வேண்டாப்போ, உன்னை யாரும் கேட்க போகிறது இல்லை, தப்பான மெசேஜ் மட்டும் சொல்லிடாத, மெசேஜ் சொல்லுன்னா தப்பே கிடையாது. அண்டர் கரண்ட்டாக ஏதாவது ஒரு மேட்டர் வந்து நம்மளை அறியாமல் நல்லதாக வந்து சொன்னாலே போதும். ஒழிய மெசேஜ் சொல்லணுக்குன்னு படம் எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போல்லாம் முன்னால் மாதிரிலாம் வந்து சொல்கிறது இல்லை, படம் ஓடிட்டுருக்கவே எப்படி பார்க்குறேன் ஃபஸ்ட் ரீல் செகண்ட் ரீலில் டப்புன்னு மச்சா மாட்டிக்காத, நான் தெரியாமல் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை நடிச்சிட்றேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மலேசியா மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து முதல்லையே அனுப்ப வேண்டியது ஒரு வாரத்துக்கு முன்னால், ஏன்னா இந்த சப்டைட்டில் போடணும், அங்கே ஒரு சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாலே அங்கே பார்த்துட்றாங்க, அங்கேருந்து மச்சா மாட்டிக்காத அதை ரிசர்வ் பண்ணிட்டியா அப்படின்னு அங்கேருந்து வேறு ஃபோன் அடிச்சிடுறாங்க படம் பார்த்துட்டு. ஸோ சினிமா ஓடுறதுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால் சினிமா ஓடுறதுக்கு வந்து இந்த திருட்டு விசிடி அது இது 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 எல்லாம் கிடையாது. சினிமா காப்பாற்றணும், சினிமா ஓடணும் அப்படின்னா ஒழுங்காக படம் எடுக்கணும், நல்ல படமாக எடுக்கணும், அது ஒன்றே ஒன்று தான் வழி. அதை எடுத்தோம்னா கண்டிப்பாக தைரியமாக காலத்துக்கு விட்டுருக்கலாம். இப்போல்லாம் எனக்கு கேட்டால் ப்ரீவியூவே போட மாட்டேங்கிறாங்க, வீட்டு பக்கத்துலலாம் அவ்வளோ தியேட்டர்லாம் இருக்குது, ப்ரிவியூ படத்துக்கு முன்னால் போடவே மாட்டேங்கிறாங்க. என்னென்ன பயப்படுறாங்க, என்ன போட்டுக்கிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, ஏதாவது போய் வெளியிலேயே ஏதாவது சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா ப்ரிவியூ வருது, 2வது நாள் 3வது நாள் அப்படி தான் வந்து வருது. அந்தளவுக்கு பயந்துக்கிறாங்க. அதனால் படம் சினிமா ஓடும், கண்டிப்பாக ஓடும். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெண்டுகள் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நிறைய தேட்டர்கள் போட்டு அந்த 100 நாள் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஆனால் நல்ல படமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இப்படி இருந்தாலும் ஓடும். ஸோ வெடிகுண்டு பசங்க இது நல்ல படமாக ஓடும், வெற்றி விழா கொண்டாடணும். ஏன்னா அது இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சார் சொன்ன மாதிரி எல்லாம் டெக்னீஷியன்ஸு ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்தா ஒரு தமிழ் படத்துக்கு, இங்கே இருக்கிற தமிழ் படத்துக்கு உண்டானது தான் இருக்கக்கூடிய, வேறு ஒன்றும் பெருசாக வேறு ஒன்றும் வித்தியாசம் எனக்கு தெரியல. அதனால் எல்லா டெக்னீஷியனுக்கும் டைரக்டர் அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ்ட்ரியா வந்து அது வந்து ஆஸ்ட்ரியா அந்த டிவி வந்து எந்த அளவுக்கு அவங்க இவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து அந்த சேவையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விண்ணப்பிச்சுட்டு நன்றி கூறிக்கிறேன். நன்றி.